வெல்கம் டு ஜிகே பிரதர்ஸ் பேரட் பேக் அசில் ஸ்வாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்தளவுக்கு இருக்குங்க. நம்ம சிக்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி பராமரிக்கிறோம், எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு, அதுக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாங்க. ஸோ சிக்ஸ் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேங்க அதுக்கு. ஸோ பாருங்கள், நம்மளை விட்டு எங்கேயுமே போகாதுங்க, நம்மளை சுற்றி கூடவே இருக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ரீசன், நம்ம அந்தளவுக்கு வந்து சிக்ஸ் கூட பழகியிருக்கோம். ஸோ ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா, அதாங்க மெயினான ரீசன். ஃபுட்டு இன்னும் கொடுக்கலிங்க சிக்ஸ்க்கு. ஸோ எந்த விதமான ஃபுட்டும் இன்ன வரையும் நம்ம கொடுக்கலிங்க. ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுனால, ஸோ வீடியோவில் காட்டிட்டு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ அதனால தாங்க நம்ம சிக்ஸ்க்கு இன்னும் எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம், எந்த டைப்பில் ஃபுட்டு கொடுக்குறோம், ஸோ என்னென்ன மாதிரி, ஸோ எத்தனை டைம் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ சிக்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே தெரியும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் பக்காதுங்க சிக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம கள்ளக்கொட்டை கொடுத்துடலாங்க, அதாவது வேர்க்கடல. ஸோ இது கொடுக்குறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் கள்ளக்கொட்டை கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. ஸோ சிக்ஸு நீங்கள் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கள்ளக்கொட்டை அவ்வளோ சீக்கிரம் எடுக்காதுங்க. ஸோ நீங்கள் பசி டைமில் இருக்கும்போது போட்டால் மட்டும்தாங்க எடுக்கும். ஸோ அதனால தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கள்ளக்கொட்டை கொடுத்துருவோம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு எடுக்குன்னு பாருங்கள். நம்ம மார்னிங் இருந்தோன்னு ஃபுட்டு கொடுக்கல. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா ஒரு ஆர்வத்தோடு மிஸ்டாக எடுக்குங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துக்குங்க ஃபுட்டு. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபுட்டு வச்சுட்டு நீங்கள் கள்ளக்கொட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்காதுங்க. நீங்கள் சின்ன சிக்ஸ்லேருந்தே பழகுனீங்கன்னா, ஸோ நல்லா சிக்ஸோட க்ரோத்து நல்லா இருக்குங்க. நல்லா கள்ளக்கொட்டை கொடுத்து நீங்கள் பழக்கிட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா சிக்ஸோட க்ரோத் வந்து நல்லா இருக்குங்க அந்த கள்ளக்கொட்டைலாம் சாப்பிடும்போது. அதேமாரி உங்களுக்கு வந்து எந்த சிக்ஸு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எந்த கலரில் இருக்கிறது. ஸோ ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இங்கிரியில் 3 இருக்குதுங்க. ஸோ ஒயிட்டில் 1 இருக்குங்க. ஸோ இதில் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த சிக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஒவ்வொரு சிக்ஸாக நான் தனித்தனியாக வீடியோ போடுறங்க பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா எந்த டைம் நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட்டு சிக் தாங்க இதிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்ஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே இருக்குங்க. நம்ம ஃபுட்டு கொடுக்குற வரையும், நம்ம இருக்கிற இந்த இடத்த விட்டு வெளியே போகிற வரையுமே நம்ம கூடவே இருக்குங்க. எனக்கு பர்சனலாகவே அந்த சிக்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கீரி 2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இருந்தாங்க. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சேராதுங்க. ஸோ ஒன்று தனியாக இருக்கும், ஒன்று துரத்தி விட்டுருங்க. ஸோ மீட் 5 சிக்ஸுமே ஒன்றாதான் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து சண்டை போடாதுங்க. அந்த ஃபுட் எடுக்கிற டைப் மட்டும் பக்கம் சேர்த்தாதுங்க, ஒருத்த மட்டும் சேர்த்த மாட்டான். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஃபுட் எடுக்கிற அளவுக்கு போட்டுருங்க. அதிகமாக போடாதீங்க. அதிகமாக போட்டிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கள்ளக்கொட்டையும் வேஸ்ட்டுங்க. அதிகமாக தீனி எடுக்காதுங்க. கள்ளக்கொட்டையும் உங்களுக்கு வெறுத்துருங்க சிக்ஸு. ஸோ ஓரளவுக்கு பாதி ஃபுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து தான் நம்ம கருவாடு கொடுக்கலாங்க. ஸோ கருவாடு நீங்கள் நார்மலாகவே கொடுக்கலாங்க, எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கருவாடு நீங்கள் போட்டு பழகணும் அப்படின்றதுல இல்லைங்க. நார்மலாக எல்லா சிக்ஸுக்குமே கருவாடு எடுத்துக்கோங்க நார்மலாகவே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கருவாடு கம்மியாக போட்டிங்களோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க. அதேமாதிரி கருவாடை வந்து கழுவி போடுறது நல்லா பெட்டருங்க. நம்ம அப்படியே தாங்க போடுவோம். ஸோ கழுவி போடுறது கொஞ்சம் பெட்டருங்க. கருவாடு நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் கருவாடை சாப்பிடுங்க. அதையுமே ஒரு லிமிட்டாக போட்டுக்கோங்க. அதுதாங்க கரெக்டாக இருக்கும். கருவாடு போட்டிங்கன்னா நல்லா ஷைனிங் வருங்க. நல்லா குஞ்சு நல்லா ஷைனிங்காக நல்லா க்ரோத்து நல்லா இருக்குங்க. கருவாடில் வந்து நல்லா க்ரோத் நல்லா இருக்குங்க. ஸோ பாருங்கள், ஹேண்ட் ஃபீடு பழக்கிக்கோங்க. அதிகமாக பழகாதீங்க, அதுவும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட்டை வந்து கீழே போட்டு அது எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பழகினீங்கன்னா நீங்கள் சேவலு பட்ட அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபுட்டு கீழே வைக்கும் போது கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக பழைக்காதீங்க. சும்மா நார்மலாக உங்ககிட்ட வரும்போது மட்டும் கொடுக்குற அந்த கை பழக்கம் அந்த மாதிரி மட்டும் பழக்கிக்கோங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்குங்க. நம்ம அதிகமாக வந்து கையில் கொடுக்க மாட்டோம். இப்போ வீடியோக்காக தாங்க நம்ம ஃபுட்டு வந்து கையில் கொடுக்குறோம். மற்றபடி நார்மலாக கீழே தாங்க எடுக்கிற மாதிரி போடுவோம். அப்படின்னா தொட்டி இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி தொட்டி தனியாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபுட்டு வேறு ஃபுட்டு தனியாக வைக்குவோம். அது எந்த ஃபுட்டுன்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், கருவாடை எப்பயுமே இந்த மாதிரி தாங்க கீழே தாங்க போடுவோம் நம்ம கருவாடை. ஸோ சின்ன குஞ்சு கருவாடை வாங்கிக்கோங்க, கோழி குஞ்சுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ சிக்ஸு உங்களுக்கு வால் டைப்லாம் பார்க்கும்போதே தெரியுங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு அட்டகாசமான வால் டைப் வருங்க. இதுக்கு நல்லா ஃபுல் டெம்பர் வாலில் ஃபுல் லென்த்தில் வருங்க.
இந்த சிக்ஸ் சேலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல் கொடுக்கலாங்க. சேர்த்து வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக வருங்க. ஆறு சிக்ஸ் இருக்குங்க, ரெண்டு சேவ் குஞ்சு இருக்குங்க, நாலு ஃபீமேல் சிக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஃபீமேல் சிக்ஸ் தாங்க. ஸோ எல்லாமே நல்லா மேர்ன தலைமுக்குங்க. ஸோ நீங்கள் ஷோ குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க. இது ஷோ குவாலிட்டி தாங்க சிக்ஸு, நல்லா மேர்ன பொருள்னே சொல்லலாங்க, நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குங்க சிக்ஸு. அடுத்ததாக நம்ம கம்பும் அரிசியும் கலந்து வைக்கிறோம். கம்பு அரிசி எதுக்கு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அரிசி வைக்கலாங்க, 100% வந்து அரிசிலாம் கோழி குஞ்சுங்களுக்கு எல்லாத்துக்குமே வைக்கலாங்க. அரிசி உங்களுக்கு எதுக்குன்னா நல்ல வெயிட்டு போடுங்க. அரிசி நீங்கள் அரிசி கொடுத்தீங்கன்னா சேவலாக இருக்கட்டும் சிக்ஸாக இருக்கட்டும் நல்லா வெயிட் ஏறி வருங்க. நீங்கள் அது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க அரிசி எதுக்கு அப்படின்ட்டு. அதுமாரி ஃபுட்டு வந்து ஒரே ஃபுட்டை எப்பவுமே கொடுக்கக்கூடாதுங்க, அதுக்கு எல்லாமே கலந்து தாங்க கொடுக்கணும். லாஸ்ட்டாக நம்ம தண்ணி வச்சிடலாங்க. எல்லாமே பாருங்கள் நம்ம கூடவே தாங்க இருக்கும். நம்ம வெளியே வச்சுட்டு வெளியே போகிற வரையுமே நம்ம கூடவே தாங்க இருக்கும். ஏன்னா என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்மளை பார்த்துட்டே இருக்குங்க கடைசி வரையும். ஸோ நம்ம வந்து மார்னிங் ஒரு ஃபுட்டு, ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மாதிரி தாங்க கொடுப்போம். ஸோ வீடியோ போட்டதுனால எல்லாமே ஒன்றா காட்டிட்டுங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு நைட் டைம் இல்லைனா ஆஃப்டர்நூன் இல்லைனா களைக்கொட்டை வந்து மேக்ஸிமம் நைட் டைமில் கொடுக்க பாருங்கள், அது கரெக்டாக இருக்குங்க. கம்பு அரிசி மார்னிங் டைமில் வச்சுருங்க. கருவாடு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சிக்ஸ்க்கு ஒரு 10 கருவாடு பக்கம் அந்த அளவுக்கே போதுமானதுங்க கருவாடெல்லாம். ஸோ சிக்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் கடைசியில் ஆட் பண்ணுறேங்க, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சிக்ஸ் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டங்க. டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்குங்க ரெகுலராக. ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க இது வரையும் டிரான்ஸ்போர்ட்னால். ஸோ அதனால் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயப்படவே தேவையில்லைங்க. நீங்கள் நேராக வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வரலாங்க நம்ம ஃபார்முக்கு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கால் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு லொக்கேஷன் அதாவது கரண்ட் லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வரலாங்க. நீங்கள் பக்கமாக இங்கே பக்கம்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதெல்லாமே இன்னும் ஒரு 4 சிக்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்தில் ஃபீமேல் இருக்குதுங்க. பட்டாவும் இருக்குதுங்க, ஒரு 6 மாதம் அந்த சைஸ்லேயும் பட்டா இருக்குதுங்க. ஸோ ஒரு 4 மாதம் அந்த சைஸ்லேயும் பட்டா இருக்குதுங்க. ஸோ நம்மகிட்ட எப்போயுமே எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க, சிக்ஸாக இருக்கட்டும் பெரிய சைஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டாக்காக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் மூலமா கண்டிப்பாக நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுறோங்க. நம்ம சிக்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த 6 சிக்ஸ் வளர்க்குறதுக்கான ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 இருக்குதுங்க. ஸோ அதுதாங்க ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மார்னிங் இதில் பிடிச்சிட்டு வந்து விட்டுட்டோன்னா மறுபடியும் நைட்டு தாங்க நம்ம செட்டுக்கு கொண்டு போவோம், அடைக்கிறதுக்கு மட்டும்தாங்க. ஸோ மார்னிங் இருந்து நைட்டு வரையும் இந்த இடத்துல தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்குங்க சிக்ஸு, நேச்சுரல் ஃபீல்டில் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் சளி கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சாலும் டெத் இஸ்யூஸ் இருக்காதுங்க.